ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் ஸோ எள்ளு எல்லுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தொடர்பு இருக்குது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன நினச்சிட்ருப்போம்னா எள்ளு சாப்பிட்டா வந்து நமக்கு பீரியட் வந்துடும் ப்ளீடிங் ஆயிரும் அபாஷன் ஆயிரும் பேபி வந்து தள்ளி போய் ஒருவேளை நம்ம எள்ளு சாப்பிட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி அபார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம் பட் ஓரளவு நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை இருக்கீங்க நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதல் வந்து வர ஆரம்பிச்சிடும் எள்ளுக்கும் பிரெக்னன்சிக்கும் அதாவது ஃபெர்டிலிட்டி பூஸ்டிங்னு சொல்லுவாங்க நம்மளோட சில சில நேரம் பார்த்தீங்கன்னா எதனால ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னே சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுதான் இந்த எள்ளு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் எப்படி இந்த எள்ளு வந்து சாப்பிடணும் ஓவலேஷனுக்கு முன்னாடி சாப்பிடணுமா ஓவலேஷனுக்கு பின்னாடி சாப்பிடலாமா பீரியட்ஸ் டிலே ஆகி சாப்பிடலாமா எள்ளு சாப்பிட்டா ஹீட்டு எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துடும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்க கேள்விப்பட்டிருப்பாங்க பட் எள்ளு எப்படி கரெக்டாக சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா எள்ளு வந்து பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட பீரியட் சைக்கிளை கரெக்டாக வர வைக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ ப்ரெக்னன்சிக்கு ஒன்னு இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு இப்போ இரகுலர் இருக்கு நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்றத விட இர்ரெகுலர் எனக்கு இருக்குது நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளைக்கு ஒரு தடவை பீரியட் வருது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லில் எதனால இது பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ ஒரு பெண்களோட அந்த கருமுட்டை வளர்ச்சி அதாவது நம்ம சொல்றது ஆரம்பத்துலேருந்தே என்னன்னா அந்த கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப முக்கியம் ஓவலேஷன் நல்லா நடக்கணும் ஓவலேஷனுக்கு அப்புறமா உருவான கரு தங்கணும் இந்த மூணு விஷயங்கள் சரியாக இருந்தாலே நூறு சதவீதம் பெண்கள் சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ப்ரெக்னன்ட் அடைய முடியும் ஸோ நம்மளோட கருமுட்டை வளர்ந்து நமக்கு வந்து வெடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நமக்கு உருவான கரு தங்குறதுக்கு இது ரெண்டுக்கும் நமக்கு தேவையான ஹார்மோன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்டு புரொஜெஸ்ட்ரான் இந்த ரெண்டு ஹார்மோன் தான் தேவை பெண்களுக்கு இப்ப முப்பது நாள் சைக்கிள்னா பீரியடான ஒன்றாவது நாள்ல இருந்து பதினஞ்சாவது நாள் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு புரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து தேவை அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் அந்த கருமுட்டையை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வந்து அந்த உருவான கருவை தங்க வைக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க இல்லையா ஐயோ ஐவிஎஃப் ஃபாலிக்ரா ஸ்டடி இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓவலேஷன் நாள அப்போ கருமுட்டையோட விந்து இணைந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் தான் கொடுப்பாங்க அதாவது அந்த பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தனியாக கொடுப்பாங்க நிறைய பேரில் அது அவைலபிளாக இருக்குது அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் அது போடும்போது அந்த க அந்த மிஸ்கேரேஜ் வந்து அவாய்ட் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் அதை வந்து குழந்தைய வந்து ஸ்ட்ராங் ஆகும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தன்மை ஈஸ்ட்ரஜன் தன்மை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் நிறையா இருக்குது ஸோ ஓவலேஷனுக்கு முன்னாடி தான் வந்து எள்ளு சாப்பிடணும் ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் எள் சாப்பிடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது பீரியட் ஆனால் ஒன்றாவது நாளில் இருந்து முப்பது நாள் வரைக்கும் அதாவது பெண்கள் அவங்களோட வாழ்நாளில் எல்லா நாளுமே டெய்லி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து எள்ளு சாப்பிட்லாம் பிரச்சனையே கிடையாது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம் ஸோ ஏ ஏன் வந்து இப்ப எள்ளு சாப்பிட்டா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் அபாஷன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எதனால ஒரு கற்பனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட வேலை என்ன நான் சொன்ன மாதிரி கரு உருவாயிருந்துச்சுன்னா அந்த அந்த ப்ரெக்னன்சியை ஸ்ட்ராங் ஆகும் கரு உருவாகலை ஸ்பர்மே அந்த முட்டைக்கு வரலை அப்படின்னா அந்தது வந்து நமக்கு பீரியட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணும் பீரியட் வர வைக்கிறதுக்கும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவை இப்போ வந்து இப்போ அறுபது நாள் ஆகிடுச்சு உங்களுக்கு பீரியட் வரலை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கள எனக்கு அறுபது நாள் ஆகிடுச்சு பீரியட் வரலை பேபியும் வந்து பாசிட்டிவ் இல்லைனா உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்து பீரியட் வர வைக்க ஒரு டேப்லெட் கொடுப்பாங்களா அதுவும் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தான் நான் சொல்றது புரியுதான் உங்களுக்கு உருவான கரு தங்குறதுக்கும் சரி கரு உருவாகலைன்னா உங்க பீரியட் சைக்கிள் கரெக்டாக வர்றதுக்கும் சரி இந்த ப்ரொஜெஸ்டன் ஹார்மோன் தேவை ஸோ அந்த ட அந்த எள்ளு சாப்பிட்டா இப்போ பீரியட் வந்து இரகுலர் இருக்கவங்களுக்கு வந்துடும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு அந்த எள்ளு ஹெல்ப் பண்ணாது ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எள்ளு சாப்பிட்டா பீரியட் வந்துடும் எள்ளு சாப்பிட்டா பீரியட் வந்துடும் அப்படின்னா ப்ரெக்னென்ட் இல்லாதவங்களுக்கு பீரியட் வர வைக்க ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்களுக்கு பேபி ஃபைம் ஆயிருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் தான் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து நாள் தளி போகும்போது எள்ளு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது ஸோ இப்போ எப்படி எள்ளு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியடான ஒன்றாவது நாள்லேருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் டெய்லி வந்து நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் எள்ளு வந்து சாப்பிட்லாம் ப்ராப்ளமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கும் ஈஸ்ட்ரோஜன் பார்த்திங்கன்னா அதிகமாக்குறதுக்கு இந்த எள்ளு வந்து ரொம்ப 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 முக்கியமானது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கருமுட்டை வளர்ச்சிக்கு இந்த எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த உளுந்தங்களி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கலியில் நல்லெண்ணெய் விட்டு பண்ணுவாங்க கருப்பட்டி சேர்த்துக்க சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நமக்கு ஏஜ் அட்டன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெய் வந்து நிறையா நமக்கு சேர்க்க சொல்லுவாங்க அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெயில் சிசமி ஆயில்னால் என்னது அந்த எழுதுலேருந்து தான் எடுக்கிறாங்க ஸோ அந்த எண்ணெய் வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் ஒன்றாவது நாளிலேருந்து அதை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஓவலேஷனுக்கு அதாவது அந்த கருமுட்டை வளர்கிறதுக்கு ஹெல்ப் சாப்பிட்ணும் கருமுட்டை முட்டை வளர்ந்ததுக்கப்புறம் அது வந்து மீதி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு வேளை வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகலை எஸ் பர்ம் வந்து சேரலைன்னா உங்களோட பீரியட்ஸை கரெக்டாக வர வைக்கும் அப்படி இல்லைன்னா உருவான கருவை வந்து அது ஸ்ட்ராங் ஆகும் ஸோ நீங்கள் ஓவோலேஷனுக்கு முன்னாடியும் சாப்பிட்ணும் ஓவோலேஷனுக்கு பின்னாடியும் சாப்பிட்ணும் பீரியட்ஸ் நாள் தள்ளி போயிருந்தாலும் சாப்பிட்ணும் எள்ளு வந்து ஹீட் அப்படின்றது கிடையாது பட் ஆனால் சீட்ஸ் பொதுவாகவே நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நமக்கு தேவையான ஹார்மோன் பேலன்ஸ் நமக்கு கொடுக்குறனால நமக்கு உடம்பு வந்து ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ எள் எடுத்துக்கும் போது நிறைய தண்ணி குடிக்கணும் எள்ளுன்னு கிடையாது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்கள் எல்லாருமே நிறையா தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறீங்க சீட்ஸ் எடுத்துக்கிறீங்க டேப்லெட் போது இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக நீங்கள் தண்ணி குடிக்கணும் ஸோ எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒன்றாவது இருந்து உங்களோட அடுத்த சைக்கிள் வரைக்கும் டெய்லி ஹாஃப் ஸ்பூன் எள்ளு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா தனி கான்செப்ட் அதையும் இந்த நார்மல் சீட்ஸ் நீங்கள் அதாவது சிசமி சீட் எல் ஃபாலோ பண்ணுறதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நார்மலாக இப்போ வந்து நான் சீட் சைக்கிளிங்லாம் ஃபாலோ பண்ணல எனக்கு நாலு சீடு வாங்கினா சீட் சைக்கிளிங் அப்படின்றது நாலு சீடு ஃப்ளாக் சீட் பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் சிசமி எல் இந்த நாலு சீட்ஸையும் நீங்கள் ரெண்டு ரெண்டு சீட்ஸாக சுழற்சி முறையில் எடுத்துக்கணும் நான் சீட் சைக்கிளிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வீடியோ தனி வீடியோ அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நான் வந்து சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணல எனக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும் ப்ரெக்னென்ட் ஆகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லை மட்டும் கூட வச்சு ட்ரை பண்ணலாம் எள்ளு மட்டும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணும்போது டெய்லி நான் சொன்ன மாதிரி டெய்லி ஹாஃப் ஸ்பூன் டூ ஒன் ஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களோட ஓவலேஷனில் இருந்த அடுத்த ரெண்டு வாரத்துக்கு ஸோ நீங்கள் இப்போ பதினஞ்சாவது நாள் உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிருக்குன்னா பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் உங்கள் ஃப்ளா உங்களோட சிசமி சீட்ஸோடு சேர்ந்து நீங்கள் சன்ஃப்ளவர் சீடு ஸோ சூரியகாந்தி விதை எள் இது ரெண்டையும் நீங்கள் மீறி பதினஞ்சு நாள் எடுக்கணும் முதல் பதினஞ்சு நாளில் ஃப்ளாக் சீட் பம்கின் சீட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங் சீட் சைக்ளிங்காக நிறைய பேர் குழப்பிக்காதீங்க எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கு குரோக்கும் பார்த்திங்கன்னா இந்த எள் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஓவலேஷன் பீரியட் வர்றதுக்கும் ப்ரெக்னென்ட் தங்குறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதனால் நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓவலேஷனுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்கிறீங்க ஓவலேஷனுக்கு பின்னாடி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க எனக்கு எதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஓவலேஷன் முடிஞ்சு சாப்பிட்ணும் நான் சீட் சைக்கிளிங்லாம் ஃபாலோ பண்ணல நார்மலாக நான் எள்ளு வந்து எனக்கு ப்ரெக்னன்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் எ எதுனால் எள்ளு வந்து சாப்பிட்டா ப்ரெக்னன்சின்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலையும் இது இன்க்ரீஸ் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவி பண்ணும் ப்ரொஜஸ்ட்ரான் அளவு இன்க்ரீஸ் பண்ணுறனால உருவான கரு தங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ எப்படி தங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது அதோட வேலை வந்து உங்களுக்கு நீங்கள் கரு வந்து உண்டாகலன்னா பீரியட் வர வைக்கும் உண்டாயிருந்துச்சுனா அதை ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கால்ஷியம் அப்புறம் லிக்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே ப்ரெக்னன்சியை வந்து பூஸ்ட் பண்ணுற விஷயம் ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எல் சாப்பிட்லாம் இன்னும் சில சிஸ்டர் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் பார்த்திங்கன்னா நான் முறுக்கு சாப்பிட்டேன் அந்த முறுக்கள் எள்ளு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் டவுட் கேட்டிருக்காங்க சீரீஸா அந்த எள்ளில் அதாவது அவ்வளோ பயம் அவங்களுக்கு ஸோ எள்ளு சாப்பிட்டா பீரியட் வந்துடும் பீரியட் வந்துடும் நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி 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 நமக்கு எள் சாப்பிட்டா பீரியட் வந்துடும் அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது அது கரு உண்டாகாதவங்களுக்கு அவங்களோட சுழற்சி முறையில் உங்கள் பீரியட்ஸாக ரெகுலராக இருக்கும் அதோட வேலை ஸோ அதுதான் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷ்யராக சொல்கிறேன் ஸோ தைரியமாக நீங்கள் டெய்லி வந்து ஹாஃப் ஸ்பூன் எள்ளு சாப்பிடலாம் ப்ரெக்னென்சி இதனால் அஃபெக்ட் ஆகவே செய்யாது பாடி ஹீட்டு பீரியட் வந்துடும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது பிரெக்னன்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னோட பேர் ஸ்ரீஜான்னு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி